இந்த படத்திற்கு, அதாவது இந்த படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டியதற்கு என்ன காரணம் என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நீங்கள் வந்து தஞ்சாவூரில் நான் விஜய தேட்டரில் படம் போட்டிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் சாந்தி கமலா சிவாஜி சார் குடும்பத்துக்கு சொந்தமான அந்த காம்ப்ளெக்ஸில் சிவாஜி திரையரங்கில் ரெண்டு தேட்டரில் படம் போட்டிருந்தேன். முதல் நாள் படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை கேட்டுட்டு உடனே அந்த காம்ப்ளெக்ஸினுடைய பழனியப்பன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே இன்னொரு தேட்டர் நான் போட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொன்னார். எப்பா கண்டிப்பாக போட்டுக்கப்பா அப்படின்னு காம்ப்ளெக்ஸுக்கு சர்டிஃபிகேட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணேன். அது மூணாவது தேட்டர் எதுன்னா கோல்டு. ஆனால் இன்னொரு பெரிய இன்ப அதிர்ச்சி என்னன்னா, நேற்றைய தினத்துக்கு ஃபோன் பண்ணி கமலாவிலே அந்த படத்தை போட்டாங்க. ஆக தஞ்சாவூரில் நான்கு திரையரங்குகளில் ஸ்கெட்ச் ஓடுகிறதுனா இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் இது ஒன்றே போதும். உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் கியூபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா, இந்த நாலு திரையரங்கள்லையும் கமலாவில் ஓடுது, சிவாஜியில் ஓடுது, கோல்டில் ஓடுது, ஜிவி கோல்டு, விஜயா. ஆக நான்கு திரையரங்கள் ஓடுகிறதுனா எங்கே திரும்பினாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு படம் பார்க்குற அளவுக்கு அது வேறு வாட்ஸ்அப்பில் வர இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துடுது. உடனே அதை வந்து என் அன்பு பாசத்துக்குரிய சகோதரர் வந்து ஸ்ரீதர் பிள்ளைக்கு அனுப்பிச்சோம், உடனே அதை அவர் ட்வீட் பண்ணியிருந்தார். இதை பார்த்துட்டு எல்லாருமே, அதாவது இன்றைக்கு வந்து ஒரு வெற்றியை கணிக்கிறதும் வெற்றிக்கு அல்லவையை கவனிக்கிறதும் பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா தான். அந்த டிஜிட்டல் மீடியா தான் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறது, மிகப்பெரிய ரெக்கார்ட் ஷேர் வந்திருக்குது. அதாவது மலேசியாவில் மாத்திரம் 444 ஸ்க்ரீனில் பிரமாதமாக போயின்னு இருக்குது. அதாவது ஃபஸ்ட் டைம், அதாவது நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது, 72 திரையரங்குகளில் வந்து கல்ஃபில் வந்து கபாலி பண்ணிச்சு. இந்த படம் 71 தேட்டரில் போயிருக்கு. அடுத்த இன்னொரு ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ராவே போயிடும். ஆகவே இந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைப்பு தந்த அந்த தம்பி விக்ரமுக்கு என் பணித்த கண்களுடன் நன்றியை காலம் காலமாக சொல்லுவேன். நீங்கள்லாம் கை தட்டணும். இப்படிப்பட்ட, அதாவது ஒருத்த கஷ்டப்படும் பொழுது என்னடா ஒரு படம் எடுத்து மிஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக கூப்பிட்டு படத்தை கொடுத்து, அதுவும் ரொம்ப கடுமையான உழைப்பை தந்து இந்த படத்தை உருவாக்கிற, அதுவும் அது இந்த விஜய் சந்தரை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலேயே நீங்கள் எழுதி வச்சிங்க, எங்கள் நிறுவனத்தில் அடுத்த படமாக அவர் தான் பண்ண போகிறார். அதை அந்த தம்பிமார்கள் பார்த்து சீனு தான் அந்த படத்தை தயாரிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நல்ல செய்தி என்னென்னா, சத்யம் தேட்டர் நிர்வாகி முனிக்கண்ணையா சார் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார். சார் சொருப் சார்கிட்ட பேசுகிறாங்க சார், பாம்பேலேருந்து ஹிந்தி ரைட்ஸுக்கு போகணும்னு கேட்டு. சார் கண்டிப்பாக சார், கலந்து பேசி உங்களுக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் சார். இது வரல எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, நாங்களே எடுக்கணும்னு இருக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் கேட்குறீங்கன்னும் போது நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லி தான் இருக்கிறேன். அது இப்போ வரும்போது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். சார் தெலுங்கு ரிலீஸ் பண்ணும்போது சுரேஷ் பாபு கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா ராமநாயுடு சாருடைய சன்னு சுரேஷ் பாபு தான், சுரேஷ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்க, நெல்லூர் எங்களுக்கு தான் ஓணுன்னு கேட்குற. அப்போது சத்யம் தேட்டரில் என்ன அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தால் அவர் நெல்லூரும் கேட்பாருன்றது இது ஒரு சான்று. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மெயின் காரணமாக இருந்த எங்கள் சித்தப்பா தானு சார், விக்ரம் சார், ரெண்டு பேருமே ஒரு பெரிய தூணாக இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தொட்டு தான் ஒரு இந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் எங்கள் பாஸ் விஜய் சந்தர், அவர் வந்து அவர் ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய நிறைய ஒரு சைடு ப்ரொடியூசர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, பெரிய ஸ்டார் விக்ரம் சார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க வெற்றி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும் விக்ரம் சார் அண்ட் நம்ம விஜய், ரெண்டு பேருமே அவரோட உழைப்பு தான் இது பெரிய காரணம். விக்ரம் சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் ஒரு எங்கே நாங்கள் ஷூட்டிங் வச்சாலும், எந்த ஏரியாவில் வச்சாலும், ஒரு லோக்கலான ஒரு ஏரியாலாம் நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். அப்போ டே நைட்டெல்லாம் பார்க்கல, ஒரு டைமில் உடம்பு சரியாமல் போய் 2 days படுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சான்ஸே இல்லை, யாருமே அது மாதிரிலாம் பண்ணுவாங்களான்ட்டு எங்களுக்கு நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அவர் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. வெயிட் பண்ணி எங்களுக்கு இப்படி ஒரு கதை அமையணும்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப போராட்டம் பண்ணி இப்படி ஒரு கதையை எங்களுக்கு அமைச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் இட் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களால் மறக்கவே முடியாத விஷயம் விக்ரம் சார் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் விஜய், விஜய் பற்றி சொல்லது இனிமேல் எல்லாரும் விஜய் ஊரே சொல்லிகிட்டு இருக்கு விஜய் பற்றி. அப்புறம் எங்கள் கேமராமேன் சார், அவரும் அதே மாதிரி உழைப்பை போட்டிருக்காரு. அப்புறம் ரூபன், அப்புறம் எங்கள் தமன், தமன் அவரோட மியூசிக் வந்து இன்றைக்கி எல்லாருமே பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்
அவர் எப்படின்னா அவர் விளையாட்டம் கிரிக்கெட்டாக ஆடுவார், 40 பால் செஞ்சுரி அடிப்பார், சேம் டைம் வந்து இதையும் ரெண்டுத்தையும் சாயம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆள். அவர் ரொம்ப அருமையான விஷயம் பண்ணியிருக்கார் அந்த படத்தில். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் இன்றைக்கி நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் எல்லா பீப்புள், மீடியா பீப்புள், ஆல் எவ்ரிபடி அண்ட் பப்ளிக் இதை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி ஆல் ஃபேமிலி பீப்புள், எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேசணும்னா பேச வரல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. விக்ரம் சார், எங்கள் சித்தப்பா, டேரக்டர், எல்லாருக்கும் நன்றி, நன்றி. சேதுக்கு அப்புறமா 18 ஆண்டுகள் நிறைய வாட்டி ஷூட்லேயோ இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன்லேயோ மீட் பண்ணும்போது ஒரு படம் பண்ணணும் கேனி, படம் பண்ணணும் கேனின்னு கேட்டிருக்கேன். சேது மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது நிச்சயமாக பண்ணலாம், பட் அவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சும்மா வந்து போகிறதா இருந்தால் வானாஷி டெஃபினட்டாக வரும். வெரி கான்ஃபிடென்ட் ஆக்டர் விக்ரம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து மற்ற ஹீரோ செலக்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இது இந்த இது வந்து கதைக்கு கதாநாயகனாக மாறணும், கதாநாயகனுக்காக கதை அல்ல. ஸோ அந்த ஸ்கிரிப்டு கேட்கும் பொழுதே இது வந்து நல்லா வரும். கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமையே படம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 55-60 நாள் நடித்தோம், ஆனால் கடைசி நாள் வரைக்கும் யார் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. ஒரு மறைச்சு எங்களை வந்து வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணன் விக்ரம் அவர்கள் தான். இன்னொரு சின்ன நியூஸ் என்னென்னா, எனக்கு ஆக்டிங்கன்றது கற்றுக் கொடுத்தது, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு எனக்கு ஆக்டிங்கன்றது கற்றுக் கொடுத்தது ஆக்டர் விக்ரம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்றதுக்காக தான் போனேன், அதுக்கப்புறம் அவர் கற்றுக் கொடுத்தது புரிய ஆரம்பித்தது. ஸோ அன்னைக்கு ஆரம்பித்தது 18 வருஷத்துக்கு அப்புறமா சேர்ற ஒரு வாய்ப்பு. அருமை நண்பர் டைரக்டர் விஜயச்சந்தர் சார் அவர்களால் எனக்கு கிடச்சிது. தேங்க்ஸ் டைரக்டர் சார். இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது ஒரு ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஏன்னா எங்களுக்கு நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அந்த லாங்குவேஜ் எப்படி பேசணும், எப்படி மூவ் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்தார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டருக்கு முன்னாடி பண்ணதில்லை. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன வேணுமோ அது அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காரோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்படியே மணிமணியாக இருக்கும் எல்லாமே. எந்த விதமான இடையூறுகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடந்தது. இது ஒரு ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த சக்ஸஸுக்கு காரணம் அன்றைக்கி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணதும் உங்களுடைய மேக்ஸிமம் ஆதரவு இருந்தது தான். அண்ட் தானு சார், இதுதான் எனக்கு முதல் படம். நிறைய வாட்டி ஆஃபீஸ்க்கு ஏறியிருக்கேன். நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, இந்த படம் உனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக ஒரு நல்ல பேர் வரும் சேர்த்ததுக்கப்புறம்னு. இதுக்கப்புறமாவும் உங்கள் கம்பெனியில் அடிக்கடி ஏறுவேன், கொஞ்சம் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா 24 கிராஃப்ட்டும் இந்த ஃபிலிமில் தன் சொந்த படம் மாதிரி ட்ரீட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் சந்தர் சார். எல்லாருக்கும் ஃபஸ்ட் என்னுடைய வணக்கம். பத்திரிகை, மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய ப்ரொடியூசர் சார், தானு சார், பாத்தி சார், சின்ன சார், ஜர்கவ் சார், விக்ரம் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். டைரக்டர் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதுதான் பேச்சு வரல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ பேச்சும் வராது, உண்மைண்ணா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் நான் கொண்டாடுறேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தாங்க. எல்லா படத்துலையும் ஒரு இன்டர்மிஷன் பிரேக் இருக்கும் அப்படின்வாங்க, பட் படத்தில் நடித்தவங்களுக்கு ஒரு பிரேக்காக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. இந்த படம் என்னுடைய பிரேக் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிரேக் ஆகி கொடுத்த விக்ரம் சாருக்கும், என்னோடய தயாரிப்பாளருக்கும், டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்படி சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லாருமே நிறைய காரணம். அண்ட் எங்களோட டைரக்ஷன் டீம் லெஃப்டில் கீழே உட்காந்துருக்காங்க, எங்களை மேலே தூக்கி விட்டு, அவங்களுக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஜய் வந்து நான் போட்ட ஒரு ஒரு பிஜிஎம்மும் சரி, விஜய் வந்து 3 இயர்ஸ் இந்த படம் முன்னால் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரதுங்க எனக்கு தெரியும். ஐ நோ ஃப்ரம் அ பிரதர். நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நான் ஒர்க்கே பண்ணல, நான் விஜய்க்கு ஒரு தம்பியாக தான் ஒர்க் பண்ணேன். ஒரு ஃபேமிலியாக ஒரு தம்பி, அவர் தம்பி வீட்டில் இருந்தார்னா எவ்வளோ அந்த கஷ்டத்தை உணர்ந்து பண்ணார் தான், அதுதான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் ஏதோ ப்ரொஃபஷனலாக அப்படி நான் பண்ணல. ஐ ஒர்க் ஒன்லி ஃபார் விஜய், ஐ கெப்ட் இன் மைண்ட் அந்த 3 இயர்ஸ். ஏன்னா நான்
தெலுங்குல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பிரதர் ஒரு சம்மர் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஐ வாண்ட் டு டெல் டு இந்த ஹீரோ அந்த ஹீரோ. ஸோ எனக்கு வந்து விக்ரம் சாரோட படம் ஓகே ஆயிடுச்சுனோடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நிஜமாக என் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. பிகாஸ் விஜய் சச் அ ஃபென்டாஸ்டிக், ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ஒரு கமர்ஷியல் மீட்டர் தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். இஸ் காட் அ கிரேட் கிரேட் அபிலிட்டி டு கோ இன் லாங்கர் ஜேர்னி அண்ட் ஒர்க் வித் ஆல் தி ஹீரோஸ் இன் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியா. டெஃபினட்டாக அவருக்கு அந்த கெப்பாசிட்டியும் அந்த அந்த பலமும் இருக்குது. ஸோ சும்மா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு விக்ரம் சார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருன்றது இல்லை. விஜய் ஹேஸ் த டேலண்ட். ஸோ அந்த அந்த டேலண்ட்டை நான் நம்பினேன். ஸோ எனக்கு தெரியும், நான் யோசிச்சுனே இருப்பேன் ஏன் இந்த பையனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா, பிகாஸ் விஜய் வந்து என்ன என்ன நம்புவான், ஹி நோஸ் மை, ஹி ரெஸ்பெக்ட்ஸ் மை கமிட்மெண்ட், என்னோடய வேர்டும் சரி. விஜய் நீ மட்டும் ஓகே பண்ண, கண்டிப்பாக எதாவது பண்ணலாண்டா எதாவது பண்ணலாண்டா, யூஸ் டு கிவ் ஹிம் லாட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பட் ஆனால் ஸ்கெட்சு படம் நான் பார்த்த உடனே டிசைட் ஆகிட்டேன். எனக்கு படத்தோட எங்கள் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஜெர்னி, வாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கெட்ச் வரைக்கும் எங்களுக்கு நடந்த ஜெர்னி தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ விஜய் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும், எனக்கு விஜய் ஜெயிக்கணும், எனக்கு ஜெயிக்கணும், கண்டிப்பாக அவன் ஜெயிச்சணும், அவன் ஜெயிச்சான்னு தெரியும். பிகாஸ் ஈ ட்ரஸ்டட் மீ, என்னை நம்பிட்டான். ஸோ என்னை நம்பினவங்களுக்கு நான் எப்போவுமே ஐ வில் நாட் லீவ் தம். நான் லாஸ் ஆனாலும் சரி, நான் நான் ரோடுக்கு போனாலும் சரி, அவங்களை நான் நம்ப, நான் என்னை விட மாட்டேன். ஐ வில் டேக் தம் டு, ஐ வில் சேவ் தம் அண்ட் ஐ வில் மேக் தம் ஹாப்பி. ஸோ தட்ஸ் த கேரக்டர் ஐ ஹேவ். ஸோ என்னை விஜய் வந்து ஈ ட்ரஸ்டட் மீ டோட்டலி அண்ட் ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட். நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி. அதனால் நான் இவ்வளோ நம்பிக்கையோட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ விஜய், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், இப்படி ஒரு ஸ்டேஜை கொடுத்த டேரக்டர் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா இப்போது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காடு என்னோடய டேரக்டர் சார் தான். ஒரு டேலண்ட் இருக்கவங்களுக்கு தான் டேலண்ட் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும். ஏன்னா பிகாஸ் டேரக்டர் சார்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன மாதிரி டேலண்டான பர்சன் கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நினச்சி என்னை இங்கே உட்கார வச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார். அதுக்கப்புறம் விக்ரம் சார், அவரை பற்றி சொல்லவே வேணாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சாரோட சட்டையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ஒரு சாதா ஒரு சின்ன நடிகை என்ன சட்டையை பிடிக்கிற அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும். அந்த கலைக்காக எவ்வளோ டெடிக்கேட் பண்ணியிருக்காரு சாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். அதுக்கப்புறம் என்னை யாருனே தெரியாது, தெரியாத ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்ச என்டையர் ஃபுல் டீமுக்குமே, என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே, என்னோடய பேர நடித்த ஸ்ரீமன் சார் ப்ளஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சாதிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க, நானாக சாதிக்க ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கு இவ்வளோ பெரிய மேடை கொடுத்துருக்கு. தேங்க்யூ காட், இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விக்ரம் சார். ஹிட் ஆகி போயிட்டுருக்கும் போது கூட அதே அடக்கம், அதே ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல கூட நான் அப்படின்னு நினச்சதே கிடையாது. இன்டர்வியூவில் கூட எதாவது கேட்டால் கூட இல்லைங்க அது எப்படின்னா அந்த கதாபாத்திரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக அவரோட இமேஜை பூஸ்ட் பண்ணாமல் கதாபாத்திரம் படம் அதை பற்றியே சிந்திச்சிட்ருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க படத்தை ரிலீஸ் ஆன பிறகு? ஒரு 30 தடவை, 40 times, 40 தடவை. அது வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து ஃபஸ்ட் ஹிட்ன்ற போது எனக்கு நான் தான் சொன்னேன், என்ஜாய் பண்ணுங்கள், வேறு எது பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் சேது எனக்கு வரும்போது எனக்கு இதுதான் இருந்துச்சு விஜய். ஏன்னா ஒவ்வொரு தேட்டரும் அவர் போகிறேன், அண்ணன் சூர்ணா சொல்லிட்டு இருக்காரு போகிறான், அண்ணன் நான் இதுக்கிட்ட புகாரிஸ் கிட்டே இருக்கேன், ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படி ஷோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இங்கேருந்து அந்த தேட்டருக்கு போய் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாமா, லைக் கண்டினியூஸாக ஹி ஜஸ்ட் என்ஜாயிங் த ரெஸ்பான்ஸ். அண்ட் அவருக்கு வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் அப்படி தெரியும், லைக் இந்த இடத்துல இப்படி இருக்கலாம், இந்த இடத்துல அப்படி இருக்கலாம். நீங்கள் பாருங்கள் அந்த லிஃப்ட் சீனில் கை தட்டலைன்னா நீங்கள் பாருங்கள், தம்மன் ஒரு டட்ட டட்ட டட்டுன்னு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு, பிஜிஎம் அங்கே தூக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த இடத்துல தூக்கு, இந்த இடத்துல கை தட்டலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அந்த அளவுக்கு, லைக் ஹீஸ் காட் தட் பல்ஸ். ஸோ அவர் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப, ஐம் வெரி என்வியஸ் ஆஃப் யூ விஜய், என்ஜாய் தட். நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டேஜ். நீங்கள் வந்து தேர் இஸ் நத்திங் லைக் அ ஃபஸ்ட் ஹிட். எனக்கு வந்து நிறைய ஹிட்ஸ் வந்திருக்கு, ஃப்ளாப்ஸ் வந்திருக்கு, ஓகே ஆவரேஜாக போயிருக்கு. ஆனால் சேதுவில் எனக்கு கிடச்ச அந்த அங்கீகாரம், தட் ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டரில் போயிட்டு ஏய் நமக்கு கூட கை தட்டுறாங்க. ஆமாம், கிருஷ்ணவேணி தியேட்டரில் ஒரே ஒரு தியேட்டர் மட்டும்தான் நூன் ஷோ, சாரி கிருஷ்ணவேணியில் ரெகுலர் ஷோ, அபிராமி மட்டும்தான் நூன் ஷோ, ஏன்னா ஏதாவது மொக்கப்படுறது தான் நூன் ஷோ கொடுப்பாங்க, வேறு எந்த தியேட்டரும் கிடையாது, மூணு தியேட்டர் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தியேட்டரில் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் ஒவ்வொரு ஷோலையும் அதிகரிக்க போகும்போது, ஒவ்வொரு ஷோலையும் அவங்க வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற போதும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து இந்த படத்தில் கிடைக்கும், ஐ நோ தட், அண்ட் ஐ வாண்ட் டு என்ஜாய் தட். இது வந்து நீங்கள் எத்தனை படம் வந்தாலும் உங்களுக்கு அது வராது, இதோட பெரிய ஹிட்டு கூட உங்களுக்கு கொடுப்பீங்க, ஆனால் இந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படாது, ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டா?
ஸோ ரெண்டு இப்போ எனக்கு புரியுது ஏன் நீங்கள் லவ் பண்ணாமே இருந்துட்டு இருக்கீங்கன்ட்டு. அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது சும்மா சார். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் விஜய் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கிரியேட்டர், ஃபார் பீங் ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆன் த செட்ஸ், ஃபார் பீங் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு. தேங்க்யூ விஜய், ரியலி நைஸ். ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப நாள் பழகின ஒரு ஒருத்தர்கிட்ட சந்தித்த அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஹீரோவை சந்திச்சிருக்கோன்ற அந்த ஃபீல் இல்லை ஃபஸ்ட் மீட்லேயே. ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கினாரு. ஸோ ஸ்டோரி சொல்லுறதுக்கு போகிறப்போ அவர் வீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கும், அவங்க பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. ஒரு பெட்டோடே வந்து உட்கார்ந்தார், எனக்கு பெட்டுனா கொஞ்சம் அலர்ஜி. அவர் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாதுன்னாரு. சொல்லிட்டு என்ன சார், அப்போ அந்த இதுலேயே நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். கதை கேட்ட ஹாஃப் அன் அவர் சாரோ அதே சொன்னார், சூப்பராக இருக்குது, இப்படி தானே இந்த ஃபைட் வரும், லுங்கியில் தானே நான் வருவேன், இப்படி தான் இந்த மூடு தானே வரும் அப்படின்னாரு. ஸோ எப்படின்னா ஒரு ஒரு குழந்தைதனமான ஒரு ஒரு அன்பை என்கிட்ட காட்டினார். அப்போவே ரொம்ப நான் வந்து என்னென்னா, சேதுவை வந்து அபிராம் பால அபிராமி தேட்டரில் நான் என்னுடைய நேட்டிவ் அரக்கோணம், நான் ட்ரெயினில் வர்றப்போ வியாசார் பாட்டி தாண்டப்போ போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க. அப்போல்லாம் சேனலில் தான் இன்டர்வியூ வரும், சேதுன்னும் ஒரு ஆணி வந்து போவோம், அது அது டைட் ஆகும். அதை பார்த்துட்டு அந்த போஸ்டர் பார்த்தோம் சேதுனும். நான் அப்போ லைலா காலேஜில் படிச்சுன்னு இருக்கேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 11:30 ஷோ அப்போ அந்த அது ஏதோ ஒரு இம்பேக்ட் இருந்தது. அதனால் பாலா அபிராமி இப்போ இருக்கிற மால் இல்லை அந்த மாதிரி தேட்டரில் சேது பார்க்க போயிருந்தேன். அப்போல்லாம் வீட்டில் கம்மியாக தான் காசு கொடுப்பாங்க, அது அந்த ஃப்ரெண்ட் டிக்கெட் இருக்கும், அந்த டிக்கெட்டில் போயிட்டு நாங்கள் ஒரு 7 பேர் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து பார்த்தோம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோ ஒரு இது, அந்த நார்மலாக அந்த மூடு இருந்து அதுக்கப்புறமா அப்படியே டோட்டல் ஸ்கிரிப்ட் வந்து சேஞ்ச் ஆகி வேறு ஒரு கிளைமேக்ஸில் முடிஞ்சுது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நாங்கள் தேட்டரில் மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இருந்தோம். இப்போ காலேஜில் வந்து எல்லாருக்கும் சொல்கிறோம், சூப்பராக இருக்குடா படம் சொல்கிறோம். நான் எல்லாருமே அப்படியா அப்படியான்னு கேட்டாங்க. அதுக்கத்தது ஹாஸ்டல் டே எங்களுக்கு வந்தது. அந்த ஹாஸ்டல் டே அப்போது எல்லாமே முடிஞ்சிட்டோம்னா அன்றைக்கி எல்லாமே ஃபிலிம் போகலான்னு சொல்லிட்டு அதே பாலாமிராமி தேட்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ரைடேக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே போகிறோம், யாருக்குமே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அவ்வளோ ஹவுஸ்ஃபுல், அவ்வளோ ஒரு க்ரெடிட்டில் இருந்தது. உள்ளே போய் பார்த்து வேறு ஒரு நாங்கள் என்ன சொன்னோமோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே அதை பார்க்குறப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான், நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறப்போ அப்படி வியந்து பார்த்த ஒரு விக்ரம் சாரை அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ குழந்தைத்தனமாக சந்தித்தேன். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் எனக்கே தெரியாத சில விஷயங்களை எனக்குள்ள இந்த எத்தனை வர உன்னால முடியும், உங்களால் முடியும், சொல்லு விஜய் சொல்லு விஜய் அப்படின்னு வார். ஸோ அதே மாதிரி சாங் எழுதுகிறப்போ நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு சார், இல்லை சார் நீ எழுதுவ எழுது அப்படின்னாரு. அப்புறம் சார் பாடினாரு. ஸோ நான் எழுதின பாட்டை அவர் பாடினாரு, ப்ளஸ் நான் எழுதுகிறப்போ ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதை மற்றவங்களை பெருமைப்படுத்தி அவங்களுக்கு கிரெடிட் வரத்தில் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு ஹீரோ தான் சார். ஏன்னா வார்த்தையாலே கொன்றவன் அப்படின்னு எழுதுனார். அந்த வார்த்தை அதை நான் கூட பார்க்கல, என் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு. ஆனால் அந்த மாதிரி விக்ரம் சார் ஏதோ ட்விட்டரில் போட்டிருக்காருன்னு அப்போ தான் பார்த்தேன். ஸோ என்னென்னா இதெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரில. அவரோட ட்ராவல் பண்ண அந்த பீரியடில் அதே மாதிரி ஓப்பனிங் சாங்கும் என்னையும் எழுத வச்சார். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு குட் ஃபோட்டோகிராஃபர், நல்லா ஃப்ரேம் பார்த்தாருன்னா உடனே அது ஒரு ஸ்டில் பிடிப்பார், அது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். In and out cinema.